ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நம்ம பார்க்க போகிறது இதோ இந்த செடியை பற்றி தான். ஆக்சுவலாக இது ஒரு கொடி வகையை சேர்ந்த செடி. ஆமாங்க, இது சங்குப்பூ செடி தான். இது காமனாக இந்தியாவில் எல்லாரும் ஆல்மோஸ்ட் கிராமம் நகரம்னு இல்லாமல் எல்லா இடங்கள்லையுமே இது வளரக்கூடிய ஒரு சாதாரண செடி தான். ஏன் இது சாதாரண செடின்றோன்னா, இது வந்து ரொம்ப கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக நம்ம வீடுகளில் வளரக்கூடியது. நான் கூட இந்த செடியை வந்து ரெண்டு செடி வச்சு வளர்க்குறேன். இது வந்து என்னுடைய தோட்டத்தை வந்து வெர்டிக்கல் ஸ்பேஸை சூப்பராக கவர் பண்ணுது. பாருங்கள், இது இருக்கிறதுனால என் பால்கனியே ஃபுல்லாக என்னோ செடி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு இந்த செடி வந்து ஒரு காரணமாக இருக்குது. இதில் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா ரெண்டு கலரில் பூ பூக்கும். ஒன்று வந்து ஒயிட்டு, இன்னொன்று வந்து ப்ளூ. ப்ளூலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் ப்ளூ, லைட் ப்ளூன்னு லைட் வேரியேஷனோடு இருக்கும். என்கிட்ட வந்து ஒயிட்டும் ப்ளூவும் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து சிங்கிள் பெட்டல், டபுள் பெட்டல்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பில் இருக்குது. டபுள் பெட்டல் வந்து ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரோஸ் பூ மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஒயிட் பூ வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்படி எவ்வளோ அழகாக இருந்தாலும் இதை விட வந்து ப்ளூ வந்து செடியில் எவ்வளோ ஹைட்டில் இருந்தாலும் நல்லா பார்க்குறதுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஒயிட்டை விட ப்ளூ அடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோஜா பூ மாதிரி சூப்பராக இருக்கும். எனக்கு அடுக்கு வாங்கி வைக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் என்கிட்ட அடுக்கு இன்னும் கிடைக்கல. நான் என்கிட்ட ஒயிட்டும் ப்ளூ மட்டும் இருக்குது. அதனுடைய பூவே பாருங்களேன், இது எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து அதனுடைய விதை. ஒவ்வொரு பூலேயும் வந்து விதை வரும். அந்த ஒவ்வொரு விதையிலையும் 6-10 வரைக்கும் உள்ள விதைகள் வரும். அந்த விதையை போட்டாலே வளர்ந்துடும். ஸோ ஈஸியாக நம்ம ரொம்ப கஷ்டப்படாமலே இதை வந்து வீட்டில் நம்ம வளர்த்துற முடியும். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. நான் வந்து 1 இயருக்கு முன்னாடி இந்த செடியை வச்சு வளர்க்குறேன். அதனால் இது வந்து இப்போ நல்லா பெருசாக இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஹைட்டாக இருக்குன்னு. இது வந்து நான் ஒரே தொட்டியில் 3 செடி வச்சுருக்கேன். ஆல்மண்டா கொடி, மஞ்சள் கலரில் ஒரு கொடி இருக்கும்ல, அது வெத்தலை செடி, இந்த சங்குப்பூ செடி. இது ஏன் வச்சேன் அப்படி ஒன்றானா, நான் வச்சுருக்கிறது வந்து வாட்டர் கேன், பெரிய வாட்டர் கேன் இருக்குல்ல, அதில் தான் இந்த செடி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் ஆல்மண்டாவும் இந்த செடியும் சம்மரை வந்து சம்மருக்காக உள்ள பூச்செடி. இது எல்லா சீசனில் இருந்தாலும் சம்மரில் தான் நிறைய பூ பூக்கும். ஆல்மண்டாவும் அது மாதிரி தான். ஸோ வெள்ளை கலரும் ப்ளூ கலரும் ரெட்டும் அந்த எல்லோவும் சேர்ந்து பூக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த செடியை வந்து ஒன்றா வச்சேன். வெத்தலை செடி ஆக்சுவலாக இதில் வச்சிருக்க கூடாது தான், ஏன்னா வெத்தலைக்கு வந்து வெயிலே இருக்கக்கூடாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வைக்கிறதுனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அது கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இது வந்து இந்த செடியை வந்து பொதுவாக சங்குப்பூ செடியை எந்த செடி கூட வச்சாலும் ரொம்ப நல்லா வளரும். ஏன்னா இந்த செடி சங்குப்பூ செடியினுடைய வேரில் வந்து பாக்டீரியா கவர் பண்ணுற அளவுக்கு ஒரு அமிலம் வரும். அதனால பாக்டீரியாஸ் வந்து நைட்ரஜனுடைய லெவலை வந்து நிறையா கொண்டு வரும். ஸோ உங்களுடைய மண்ணில் வந்து நைட்ரஜனுடைய அளவு அதிகமாச்சுன்னா அதை வந்து வளமான மண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால இது வந்து அந்த பாக்டீரியா யூஸ் பண்ணி மண்ணை வந்து நைட்ரஜன் க்ரியேட் பண்ணுறதுனால அது வந்து வளமான மண்ணாக மாற்றும். ஸோ இந்த சங்குப்பூ செடியை வந்து நார்மலாகவே நம்ம கூட 2 தொட்டியில் வச்சு கூட கட் பண்ணி விட்டோன்னா நம்ம மண்ணை வந்து ரொம்ப வளப்படுத்துறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். தரையிலலாம் நீங்கள் வீட்டில் செடி வளர்க்குறீங்கன்னா அங்கங்கே ஒரு சங்குப்பூ செடி 4 போட்டு வளங்க. அப்போ வந்து உங்கள் மண் வந்து ரொம்ப வளமானதாகி மற்ற செடிங்களும் நல்லா வளர்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். சங்குப்பூ பாருங்கள், இது அவ்வளோ அழகாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்குது. அந்த பூ இதை வந்து என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா ஏஷியன் பீஜியன் விங்ஸ்ன்னு சொல்கிறான்னு ஒரு பேர் இருக்குது இதுக்கு. அப்புறம் ப்ளூ பெல் ஒயின்னு ஒரு பேர் இருக்குது. அதே மாதிரி பட்டர்ஃப்ளை பீனும் இருக்குது, ப்ளூ பீனு பேர் இருக்குது. இதுக்கு வந்து அது மாதிரி நிறைய பேர் இருக்குது. ஏன்னா இதனுடைய அழகான இதுக்காக இது எல்லா பேரில் நம்ம சொன்னாலும் இந்த செடி வந்து உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வளர்க்குறாங்க. மெயினாக வந்து இதனுடைய உணவுப் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து டீக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா ஃபுட்டுனுடைய கலரிங்காக, இப்போது நிறைய இப்போ கேசரி பவுடர் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி ஃபுட் கலரிங்காக இந்த ப்ளூ கலர் பூவை யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஏதோ ஒரு கெமிக்கலை சேர்த்தா பிங்க் கலர் கிடைக்குமா, அப்புறமா டைரெக்டாக யூஸ் பண்ணால் ப்ளூ கலர் கிடைக்கும். இதை டீலேயும் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃப்ளேவர்டு டீன்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறாங்கல்ல டிஃப்ரெண்ட்டாக, அதில் வந்து இதை வந்து சங்குப்பூவை டைரெக்டாக யூஸ் பண்ணி ஃப்ளேவர்டு டீ தயாரிக்கிறாங்க. அதோட லெமனு, லெமன் கிராஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஐட்டத்தை ஆட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் டீ கிடைக்குது. அப்புறம் சில இடத்துல வந்து இதை வந்து பட்டரில் தோய்ச்சி வறுத்து கூட எடுப்பாங்களாம் வேறு கண்ட்ரிங்களில். ஆனால் எந்த கண்ட்ரியில் எந்த விதத்தில் வேணாலும் யூஸ் பண்ணட்டும், ஆனால் இதனுடைய பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஏஷியா தான். ஆமாங்க, ஆசிய கண்டத்தில் தான் இந்த செடி. ஆசிய கண்டத்தில் இருக்கிற தாய்லாந்து, மலேசியா அது மாதிரி இருக்கிற இடங்களில் மட்டும், இந்தோனேஷியா அந்த இடங்களில் தான் இது வளர்ந்துருந்தது.
அதுக்கப்புறமா இதனுடைய யூஸு அப்புறமா அழகு அதெல்லாம் பார்த்துட்டு அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியாவில் இதை வளர்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து உலகம் ஃபுல்லாக இந்த செடி வந்து இருக்குது. இந்த செடி வந்து வாஸ்துப்படியும் இது வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வாஸ்துப்படியும் எனக்கு தெரியலங்க, ஆனால் இந்த செடி வச்சா மற்ற செடிங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நைட்ரஜனை வந்து கரெக்ட் பண்ணி வைக்கிற நிறைய க்ரியேட் பண்ணுறதுனால நான் இது வந்து ரொம்ப வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான செடி நம்ம வீடுங்களில் வளர்க்குறதுக்கு. அதனால தான் இதை வந்து நைட்ரஜன் ரைட் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு வந்து உரம்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் நம்ம மற்ற செடிங்களுக்கு என்ன உரம் கொடுக்குறோமோ அதேமாதிரி உரம் கொடுத்தா போதும். அப்புறமா நல்ல வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சா போதும். ஏன்னா இது வந்து சில எல்லா செடியும் வந்து வெயில் சீசனில் பூக்கிறதே பாதி வின்டரில் வராது. அப்போ அதை பாதுகாப்பாக வைக்கணும். அப்படிலாம் இல்லைங்க, மொட்டை வெயிலில் நீங்கள் வச்சிங்கனாலும் வருஷம் பூரா அந்த இடத்துல இருந்தாலும் எவ்வளோ பனி வந்தாலும் எவ்வளோ மழை வந்தாலும் அது தாங்கும். அதனால் தைரியமாக வெயில் நல்லா வர இடத்துல வைக்கலாம் இந்த செடியை. தண்ணி மட்டும் இதுக்கு எப்போவுமே கொஞ்சம் நல்லா தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா இதனுடைய தண்ணி இடம் இருக்கிற இடம் வந்து ஈரப்பதமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ரொம்ப நல்லா வளரும், நிறைய பூ பூக்கும். நீங்கள் ஒருவேளை ஒரு வாரம் அப்படிலாம் தண்ணி ஊற்றுறதுனாலும் தொட்டியில் இருந்தாலே இது ஒன்றும் ஆகாது. அது தலையில் இருந்தால் ஒரு எவ்வளோ மழை இறங்க வெயில் காலமாக இருந்தாலும் ஒரு 10 days நீங்கள் தண்ணி ஊற்றலைனாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ நம்ம வீட்டில் அழகாக பூ எப்போவுமே இருக்கும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வளர்க்க வேண்டிய செடி இது. நம்ம டீ போட்டு கலர் கலராக குடிக்கிறோமோ அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் இந்த செடி தான் வச்சா நம்ம மற்ற செடிங்களுக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால நம்மளும் இந்த செடியை நம்ம வீட்டில் வளர்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இதனுடைய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.